ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ரொம்பவும் முக்கியமான ஒரு 3 மார்க் கேள்வி பார்க்க போகிறோம். இது நிறைய இடத்துல இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நல்லா பாருங்கள். இந்த புக் கேள்வியில் இந்த புக்கு நேரடியாகவும் நம்மளுக்கு இல்லை, நமக்கு வேறு ஒரு கேள்விகள் கொண்டு தான் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு விளக்குறேன் இந்த கேள்வியில். இந்த கேள்வி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 4.2 இருக்குது. இதில் 4.2 அந்த 9வது கணக்கில் குறிப்பிட்டு என்னென்னா, மிஸ்ஸிசிப்பி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. எந்த வார்த்தைகள் கொடுத்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இங்கே பண்ண போகிறோம். அதாவது ஏதோ ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதை எத்தனை ஜோடிகளாக மாற்றி மாற்றி எழுத முடியும் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இப்போ அக்சசிபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, இது எத்தனை ஜோடிகளாக நீங்கள் மாற்றி எழுதலாம், சிஏவை மோடி போட்டு ஏ அப்புறம் போடலாம், வார்த்தைகளை ஜம்பிள் பண்ணுறது, வார்த்தைகளை வந்துட்டு உங்களுக்கு மாற்றி மாற்றி இடத்தை வந்து மாற்றி மாற்றி வச்சு எத்தனை விதமான வடிவங்களை உருவாக்கலாம்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு சும்மா 3 வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோ, கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இதை கேன் எழுதலாம், இல்லை சிஎன்ஏன்னு எழுதலாம், இல்லை என்ஏசின்னு எழுதலாம், இல்லை வந்துட்டு என்சிஏன்னு எழுதலாம். இந்த மாதிரி சில வகைகளில் எழுதலாம். சின்ன வார்த்தைகள்ன்றப்ப நம்ம ஓரளவுக்கு எழுதி பார்த்துடலாம். இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள்ன்றப்ப எழுதுறதுக்கு நம்மளால் முடியாது, ஓகேவா? அதுக்கு இந்த வரிசை மாற்றங்கள், டிஸ்டிங்க்ட் பெர்மியூட்டேஷன்ஸ், பெர்மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு லாஜிக் வந்து பயன்படுத்த போகிறோம், ஓகேவா? ஸோ பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு எண்ணிக்கோங்க. அக்சசபிலிட்டியில் ஏசிசி 4, 5, 6, 7, 8, 9, 10, 13 லெட்டர் இருக்குது. மொத்தமாக 13 வார்த்தைகள் இருக்குது, ஓகேவா? அதில் ஏ மட்டும் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஏ ஒரு இடத்துல தான் இருக்குது. சி எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்கள். சி 2 இடத்துல இருக்குது. சிசி 2 இடத்துல இருக்குது. இ எங்கே இருக்குது? இ 1-1 தான் இருக்குது. எஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். எஸ் வந்துட்டு நமக்கு 2 இருக்குது. ஐ எத்தனை இருக்குன்னு பாருங்க, ஐ 1, 2, 3 ஐ இருக்கு. பி 1 இருக்கு. எல் 1 இருக்கு. டி 1 இருக்கு. ஒய் 1 இருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 7, 10, 11, 13, 14 ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கிறோம், நல்லா பார்த்துருவோம். ஏ 1-1 தான் இருக்கு. சி 2 இருக்கு. இ 1 இருக்கு. எஸ் 2 இருக்கு. ஐ வந்து ஐ 3 இருக்கு. பி 1 இருக்கு. எல் 1 இருக்கு. டி 1 இருக்கு. ஒய் 1 இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. 1, 3, 4, 6, 9, 10, 11, 12, 13 கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அந்த 13 எழுதியாச்சு, பிரித்து எழுதியிருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தமாக எத்தனை எண்கள் இருக்குன்னு பாருங்க. 13 தொடர் பெருக்கம், ஃபேக்டோரியல் டிவைடட் பை, கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஃபேக்டோரியல் போடு. தொடர் பெருக்கம் 1 போட்டனா 1 போடு, 2 போட்டனா 2 போடு. அப்புறம் ஒரு 1 இருக்குது, அப்புறம் ஒரு 2 இருக்குது, அப்புறம் ஒரு 3 இருக்குது, அப்புறம் ஒரு 1 இருக்குது, அப்புறம் ஒரு 1 இருக்குது, அப்புறம் ஒரு 1 இருக்குது, அப்புறம் ஒரு 1 இருக்குது. 4 இருக்குது. எல்லாமே எழுதிட்டேன், இங்கே இருக்க எல்லா மதிப்புகளுக்கும் எழுதியாச்சு. ஆன்சர் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். தொடர்பெருக்கம் 13 எப்படின்னா, 13 ஆரம்பித்து கம்மி பண்ணிட்டே போனோம். 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 - 1 நம்ம விட்டுறலாம். இருந்தாலும் எழுதுறதுனாலும் எழுதிக்கோங்க. 1 தொடர்பெருக்கம் அங்கே 1 மட்டும்தான் இருக்குது. 1 கீழே 0 தான் இருக்குது, 0 எடுக்கக்கூடாது, விட்டுருங்க. 2 எழுதுறப்ப 2 - 1, 1 - 1, 2 - 2, 1, 3 - 3, 2, 1, 1 - 1 தான், 1, 1, 1, அவ்வளோதான். இப்போ தேவையில்லாம் அடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2, இது 6 அடிப்படும். இந்த 2 அதையும் நான் 3 அடிச்சிட்றேன். இந்த 3 வந்துட்டு முதல் 3 அடிப்படும். இந்த 2 வந்துட்டு இதை நான் 5 அடிப்படுறேன். வேறு எதுவுமே எனக்கு இல்லை, எல்லாத்தையுமே நம்ம கேன்சல். இப்போ கீழே எல்லாமே காணாமல் போயிடுச்சு, மேலே மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை பெருக்கிக்கலாம் சிம்பிளாக. 13, 3 பெருக்கிறப்ப 39 வரும் பெருக்கல். 11, 5 பெருக்கிறப்ப 55 வரும். 3, 8 பெருக்கிறப்ப 24 வரும். 7, 6 பெருக்கிறப்ப 42 வரும். 2 பிரிக்கிறேன். 5, 4 பிரிக்கிறப்ப 20 வரும். 3, 2, 6, 6, 1, 6, ஸோ மொத்தமாக 6. எல்லாத்தையும் நீ ஒன்றாகவும் பிரித்து போடலாம், நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே இப்படி பிரிக்க போட்டிருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோதான், இதுக்கெலாம் நம்ம பெருக்கல் கண்டுபிடிச்சேன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 39 பெருக்கல் 20, 55 பெருக்குங்க. 9, 5, 45,
பதினஞ்சு பத்தொம்போது, அஞ்சு பத்தொம்போது, அஞ்சு பதினாலு ஒன்று ரெண்டு. ஸோ இது ரெண்டையும் பெருக்கியாச்சு. அடுத்து 24 பெருக்கலாம், 4 5 20, 4 4 16 18, 4 1 4 5, 4 2 8, 10 9 2 4. இதை கூட்டினா 0 8 14 1 5. 51480 பெருக்கல் 24 பெருக்கியாச்சு, அடுத்து 42 பெருக்குங்க. பிரிக்கிறப்ப என்ன வரும், 0 2 8 16 2 4 8 1 9 2 1 2 2 5 10, 0 4 8 32 4 4 16 3 19 4 1 4 5 4 5 20, 0 6 1 2 6 1 2 21 62 160 வரும் கரெக்டியா. இந்த 120 பெருக்கும், ஏன்னா 42 பெருக்கியாச்சு, 60 20 6 20 பெருக்கிறப்ப 120 வரும். ஸோ அப்படியே 120 பெருக்கும். பெருக்கிறப்ப என்ன வரும், 7 நம்பர் இருக்குல்ல, 7 0 போட்டுக்கலாம், 1 2 3 4 6 7, இங்கே 2 0 0 2 6 12 2 1 2 3 2 2 4 2 6 12 2 1 2 3 2 2 4, அப்புறம் 0 6 1 2 6 1 2 கூட்டினா 0 0 2 9 5 4 9 5 2. ஓகே, இதுதான் நம்மளுக்கான பதில். இத்தனை ஜோடிகளை உருவாக்க முடியும். இதெல்லாம் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு பதில் வந்து 25 94 59 200. இத்தனை ஜோடிகளை அதை மாற்றி மாற்றி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு கணக்கு. இந்த ஆக்சசபிலிட்டின்ற வார்த்தை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். இப்போ உங்கள் பேரை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேரில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு முதல்ல எழுதிக்கோங்க. அப்புறம் தனித்தனியாக எத்தனை எழுத்துக்கள் எண்ணிக்கை வருதுன்னு கவுண்ட் பண்ணி இதை போட்டு கண்டுபிடிங்க. இந்த மிசிசிப்பின்ற வார்த்தை பாருங்கள். மிசிசிப்பின்ற வார்த்தையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. எம் ஒரு தடவை வந்திருக்கு. ஐ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தடவை வந்திருக்கு. எஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தடவை வந்திருக்கு. பி பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்திருக்கு. ஸோ 4 6 10 11 தடவை கரெக்டாக போயிடுச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், 11 ஃபேக்டோரியல் வகுத்தல் எம்முக்கு 1 ஃபேக்டோரியல், 1 தொடர்பெருக்கம் பெருக்கல் 4 தொடர்பெருக்கம் பெருக்கல் 4 தொடர்பெருக்கம் பெருக்கல் 2 தொடர்பெருக்கம். ஆன்சர் எழுதுனா 11 10 9 8 7 6 5 4 3 2 1 வகுத்தல். 1 ஃபேக்டோரியலுக்கு 1 தான் போட முடியும், 1 கீழே நம்பர் கிடையாது. 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1, இங்கேயும் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1, இங்கே 2 தொடர் பெருக்கம்னா 2 பெருக்கல் 1. இந்த 2 பெருக்கல் 1 இதையும் அடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ மீதி என்ன இருக்குது, 4 அடிக்கலாம். 4 இந்த 8 ரெண்டு தடவை அடிக்கலாம். அதே மாதிரி இந்த நாளையும் இந்த நாளையும் அடிச்சிடலாம். இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம். 3 இருக்குது, இந்த 3 இந்த 9 3 தடவை அடிக்கலாம். இங்கே இன்னொரு 3 இருக்குது, இந்த 3 3 அடிச்சிடலாம். இங்கே ஒரு 2 மீதி இருக்கா, அந்த 2 இந்த 6 3 தடவை அடிச்சிடலாம். கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் காலி ஆகிடுச்சு. மேலே என்ன இருக்குன்னு பாரு, 11 10 பெருக்கினா 110 கிடைக்கும் பெருக்கல். இந்த 3 காலி ஆகிடுச்சு, இந்த 8 போயிடுச்சு, 2 போயிடுச்சு, இங்கே 7 1 இருக்குது, 7 இந்த ஒரு 3 21 பெருக்கல் 5 3 15. இந்த 3 பெருக்குங்க, 110 21 பெருக்கினீங்கன்னா 110 220 2 3 1 0 வரும் பெருக்கல் 15. 15 நீங்கள் பெருக்கிறப்ப என்ன வரும், 0 5 5 3 15 5 2 10 11 0 1 3 2 0 5 6 4 3. ஓகே, இதை நீங்கள் எழுதுறப்ப எத்தனை வரிசைகள் எழுதலாம்னா 34650. இங்கே எண்ணிக்கையோட வார்த்தைகளோட எண்ணிக்கை கம்மி, ஜோடிகள் அதிகம், அதனால் வந்து இந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. இங்கே வார்த்தைகளோட எண்ணிக்கை 13 இருக்குது, அதனால் நிறைய எழுத்துக்களும் திரும்பி திரும்பி வந்ததுனால அதனுடைய பெருக்கற் பலன் அதிகமாக இருக்குது. அதனால தான் வித்தியாசம் இங்கே பெருசாக உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்படி தான் இந்த ரெண்டு கணக்கும் போடணும். ஓகேவா, எக்ஸசைஸ் 4.2 9 பாருங்கள், 10 பாருங்கள், இதெல்லாம் வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த சேனலில்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை புரியலை, டவுட் இருக்குன்னா டெலிகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் விளக்கம் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.